உள்ளூராட்சி சபையில் உறுப்பினராக இருப்பது கூறிய அடிப்படை தகுதி கட்சித் தலைவருக்கு விசுவாசமாக இருப்பது, கட்சித் தலைவருக்கு வாழையாட்டுவது, எவ்வளவு தூரம் கட்சித் தலைவருக்கு பணிவாக இருந்து அடுத்த முறை மாகாண சபைக்கு வரலாமா என்று சிந்திப்பது, தேசத்துக்குரிய தலைவர்களை புத்திசாலிகளா கட்டி எழுப்புவீர்களா விசுவாசிகளா கட்டி எழுப்புவீர்களா, எது அளவுகோல் தலைவர்களை கட்டி எழுப்ப, புத்தியா விசுவாசமா கிட்டித்தனமா வாழையாற்றதா? இலங்கை நவீன அரசியல் ஆரம்பிப்பதற்கு முன்னரே உள்ளூராட்சி அமைப்புகள் மிகவும் பலமாக இருந்தன. குடியியல் அதிகாரம் இல்ல, குற்றவியல் அதிகாரத்தையும் கொண்டதாகத்தான் உண்மையில் உள்ளூராட்சி அமைப்புகள் இருந்தன. 1833 கோல்புரூக் அரசியல் சீதம் வந்ததன் பின்னர் தான் உள்ளூராட்சி அமைப்புகளுடைய அதிகாரங்கள் குறைக்கப்பட்டன். அதில் இன்றைக்கு மீதமாக இருக்கின்ற உள்ளூராட்சி அமைப்புகள் என்பது ஒன்று மாநகர சபை, மற்ற நகர சபை, மற்ற பிரதேச சபை. இந்த மூன்று உள்ளூராட்சி சபைகளுக்கும் எழுத்து மூலமான வலுவான அதிகாரங்கள் இருக்கிறது. விசுவாசத்துக்கு அப்பால் மூலி ஒன்று சாமான் இருக்கு. அந்த மூலியை விருத்தி செய்யக்கூடிய விதத்தில் உள்ளூராட்சி சபை தலைவர்களை கூப்பிட்டு தொடர்ச்சியாக துறைசார் அறிவுக்கு உரிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்து அவர்களை அந்த விஷயத்தில் பில்டப் பண்ணிருக்கணும். அது எங்க கட்சிகள் செய்யல. சிங்கம் தான் சிங்கத்தை அடையாளம் காணும். நீங்கள் ஒரு கெட்டிக்காரரா இல்லை என்றால் உங்களை கீழே இருக்கிற கெட்டிக்கார விடமாட்டீங்க. எங்களிடம் தேசமாக சிந்திக்கிறவர்கள் குறைவு, தேர்தலுக்கு இல்லாத சிந்திக்கிறவர்கள் கூட. இலங்கையில் உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு நீண்ட வரலாறு இருக்கின்றது. இலங்கை நவீன அரசியல் ஆரம்பிப்பதற்கு முன்னரே உள்ளூராட்சி அமைப்புகள் மிகவும் பலமாக இருந்தன. போர்த்துகீசர் காலம் என்றாயினா, உள்ளாந்தர் காலம் என்றாயினா, ஆங்கிலேயர்களுடைய ஆரம்ப காலம் என்றாயினா, உள்ளூராட்சி அமைப்புகள் மிகவும் பலமாக இருந்தன. அது வலுவான அதிகாரங்களை கொண்ட, அது குடியியல் அதிகாரம் இல்லை, குற்றவியல் அதிகாரத்தையும் கொண்டதாகத்தான் உண்மையில் உள்ளூராட்சி அமைப்புகள் இருந்தன. கிராம சபைகள் குறிப்பாக 1833 கோல்புரூக் அரசியல் சீதம் வந்ததன் பின்னர் தான் உள்ளூராட்சி அமைப்புகளுடைய அதிகாரங்கள் குறைக்கப்பட்டது. இதன் பின்னர் தொடர்ச்சியாக இது பற்றிய உரையாடல் நடந்து திரும்ப மீள பல்வேறு வகையான உள்ளூராட்சி அமைப்புகள் அறிமுகப்படுத்தப்படும். அதில் இன்றைக்கு மீதமாக இருக்கின்ற உள்ளூராட்சி அமைப்புகள் என்பது மூன்று வகையான அமைப்புகள். ஒன்று மாநகர சபை, மற்ற நகர சபை, மற்ற பிரதேச சபை. இந்த மூன்று உள்ளூராட்சி சபைகளுக்கும் எழுத்து மூலமான வலுவான அதிகாரங்கள் இருக்கிறது. அவர்களுடைய பிரதேசங்களை பொறுத்தவரை வலுவான அதிகாரங்கள் இருக்கின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் அந்த பிரதேச எல்லைக்குள்ள அவர்கள் தங்களுடைய அதிகாரங்களை பிரயோகிக்கக்கூடியதான சட்ட ரீதியான ஒழுங்குகள் என்றது காணப்படுகிறது. இந்த சட்ட ரீதியான ஒழுங்குகளில் மத்திய நிர்வாகத்துக்கும் பிரதேச சபைகளுக்கும் இடையிலான உறவுகளும் கூட ஒழுங்காக குறிக்கப்பட்டது. உள்ளூராட்சி சபைகள் உருவாக்கப்பட்ட பொழுது உள்ளூராட்சி சபைக்குள்ள அதிகாரம், ஒரு உள்ளூராட்சி சபையில் என்னென்னத்தை செய்யலாம் என்ற தொடர்பாக அதில் துறைசார் ஆக்களை கொண்டு வந்து கதைச்சிருக்கோம். உள்ளூராட்சி சபை தலைவர்களுக்கு வொர்க்ஷாப் வச்சிருக்கோம். அப்படி செய்த சிலர், ஆனால் போதுமான அளவு செய்யப்படையில. உள்ளூராட்சி சபையில் உறுப்பினராக இருப்பதற்குரிய அடிப்படை தகுதி கட்சித் தலைவருக்கு விசுவாசமாக இருப்பது, கட்சித் தலைவருக்கு வாழையாட்டுவது, எவ்வளவு தூரம் கட்சித் தலைவருக்கு பணிவாக இருந்து அடுத்த முறை மாகாண சபைக்கு வரலாமா என்று சிந்திப்பது, இதுதான் அடிப்படை தகுதியாக இருக்கு. அவருக்குரிய துறைசார் நிபுணத்துவம் வழங்கப்படையில. விசுவாசத்துக்கு அப்பால் மூலி ஒன்று சாமான் இருக்கு. அந்த மூலியை விருத்தி செய்ய உள்ளூராட்சி தமிழ் பிரதேசங்களில் இருக்கிற உள்ளூராட்சி சபைகளுடைய அதிகாரங்களை கணக்கெடுக்காமல் அல்லது அதனை புறக்கணித்து தங்களினுடைய அதிகாரங்களை செலுத்துகிற அல்லது புகுத்துகிற ஒரு செயற்பாடு தான் நடந்து கொண்டிருக்கிறது. வெளிகிழக்கு பிரதேச சபையில் பிரதேச சபை எல்லைக்குள் நடந்த விவகாரம் என்றது உண்மையில் இதன் அடிப்படையில் நடந்த விவகாரம் தான். அங்கே பிரதேச சபைக்கு சொந்தமான பிரதேச சபையினுடைய ஆதிக்கத்தில் உள்ள ஒரு வீதிக்கு அவர்கள் வீதியை திருத்த முற்பட்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு வீதியை திருத்த முற்படுவதென்று சொன்னால் முதல் பிரதேச சபைக்கு அவர்கள் கடிதம் மூலம் அறிவிக்கணும். கடிதம் மூலம் அறிவித்து அதுக்கான அனுமதியை பெற வேணும். அனுமதியை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஒரு கடிதத்தை கொடுக்கணும். என்னென்றால் ஒரு குறிக்கப்ப இவ்வளவு காலத்துக்கு நாங்கள் இந்த வீதியை நாங்கள் பொறுப்படுக்கிறோம் என்று சொல்லி அப்படி அவர்கள் கடிதத்தை கொடுத்து அந்த கடிதத்தின் அடிப்படையிலான அவர்கள் அந்த வீதி திருத்த வேலையை செய்யணும். வீதி திருத்த வேலை முடிஞ்ச பிறகும் கூட இது ஒழுங்காக முடிவடைந்துள்ளான்னு சொல்லியும் ஒரு கடிதம் கொடுத்து நீங்கள் இதை திரும்ப பொறுப்படுங்கன்னு சொல்லி சொல்லணும். இதுகள் எதுவுமே செய்யாமல் அவர்கள் வீதி திருத்தத்துக்கான அந்த பேர்பலகையை அவர்கள் நாட்டியிருந்தார். வலிகழக பிரதேச தலைவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் அந்த அதை பிடியும் கொண்டு தான் அங்கே வச்சார், தன்னுடைய அலுவலகத்தில் வச்சார். இதுக்கு பிறகு அவரை கைது செய்வதற்கான முயற்சிகள் சூழல்கள் எல்லாம் தொடர்ச்சியாக இடம்பெற்று ஒரு பெரிய அலக்கழிப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. நீதிமன்றம் இதில் குறுக்கிட்டதனால இன்றைக்கு அது ஒரு நீதிமன்ற நடவடிக்கையாக இருக்கிறது.
உள்ளூராட்சி மன்ற தலைவர்களிடம் அந்த விழிப்பு இருக்கல. இப்ப உதாரணமாக யாழ்ப்பாணம் வெள்ளத்தில் மிதந்த பொழுது அது தொடர்பாக ஒரு நிறுவனம் நடத்திய இணைய கருத்தரங்கின் போது சில உள்ளூராட்சி சபை தலைவர்கள் அந்த கழிவகற்றல் பொறுமுறை பற்றி சரியாக கதைத்தார்கள். அவர்களிடம் அது தொடர்பாக ஒரு அறிவு இருக்கு தெரியுது. அப்ப உள்ளூராட்சி சபை தலைவர்களை எடுக்கேட் பண்றது உள்ளூராட்சி சபை தலைவர்களை அவர்களுக்கு இருக்கும் அதிகாரங்கள் தொடர்பில் அவர்களுடைய கொள்ளளவை கட்டியெழுப்புவது என்பது பெரிய காரியமா தெரியல. இதுதான் பிரச்சனை. லோக்கல் லீடர்ஸ் கூட நாங்கள் எப்படி கட்டி எழுப்புறோம் என்பது பெரிய தலைமைக்கு விசுவாசமாக இருந்தால் வாளாட்டினால் அதுவே தகமையாகுது. மாறாக ஒரு தனித்துவமான திறமையின் அடிப்படையில் நாங்கள் லோக்கல் லீடர்ஸ் கட்டி எழுப்புறோமான்றது முக்கியம். வழங்கப்பட்ட அதிகாரங்களே பறிப்பது என்பது இந்த இனவாத அரசாங்கத்தினுடைய ஒரு வரலாற்று நடத்த வாதன் அடிப்படையில் தான் இதை அவர்கள் செய்திருக்கின்றனர். ஆனால் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ் அரசியல் சக்திகளுக்கு ஒரு போதிய விழிப்பு வந்து இதுக்கு எதிராக தங்களை குரலை உயர்த்தி இருக்கிறார்களா என்று கேட்டால் உண்மையில் இல்லை என்றுதான் கூற வேண்டும். என்றால் இதுக்கு எதிராக ஒரு வலுவான அழுத்தத்தை வலுவான குரலை இவர்கள் எழுப்பி இருக்கணும். என்றால் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அதிகாரத்தை பறிக்கிறான் ஒரு செயற்பாடு அதை செய்திருப்போம். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. இதான் ஒரு தேசமாக சிந்தித்தல். ஒரு தேசமாக சிந்திக்கும் பொழுது நீங்கள் தேசத்துக்குரிய தலைவர்களை கட்டி எழுப்புவீர்கள். தேசத்துக்குரிய தலைவர்களை புத்திசாலிகளா கட்டி எழுப்புவீர்களா விசுவாசிகளா கட்டி எழுப்புவீர்களா? எது அளவுகோல் தலைவர்களை கட்டி எழுப்ப? புத்தியா விசுவாசமா கிட்டித்தனமா வாழையாற்றதா? இதான் பிரச்சனை. அப்ப நீங்கள் எப்படி தேசம் எப்படிப்பட்ட ஒரு தேசத்தை கட்டி எழுப்பு? அவர்கள் தேசமாகவே சிந்திக்கல, அவர்கள் தேர்தலாக சிந்திக்கிறார்கள். எங்களிடம் தேசமாக சிந்திக்கிறவர்கள் குறைவு, தேர்தலுக்குள்ளால சிந்திக்கிறவர்கள்லாம் கூட. நான் நினைக்கிறேன் கட்சி தலைவர்கள் இதை யோசிக்கல. முதல் கட்சி தலைவர்களிடம் இந்த கெப்பாசிட்டி இருக்கான்றதே கேள்வி. நாடாளுமன்ற பிரதிநிதிகளிடம் அந்த கெப்பாசிட்டி இருக்கா என்பதே பிரச்சனை. அது இல்லை என்றால் பிரச்சனை. நீங்கள் ஒரு கெட்டிக்காரராக இருந்தால் தான் என்ன ஒரு கெட்டிக்காரரை மதிப்பீங்க, என்ன ஒரு கெட்டிக்காரரை கண்டுபிடிப்பீங்க, என்ன ஒரு கெட்டிக்காரரை வளர்த்தெடுப்பீங்க. சிங்கம் தான் சிங்கத்தை அடையாளம் காணும். நீங்கள் ஒரு கெட்டிக்காரராக இல்லை என்றால் உங்களுக்கு கீழே இருக்கிறவன் கெட்டிக்காரரை விடமாட்டீங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறவன் கெட்டித்தனமா வந்துட்டா நாளைக்கு உங்களுக்கு ஆபத்து. எனவே கெட்டிக்காரர்கள் மேலே இருந்தால் கீழையும் அவர்கள் கெட்டிக்காரர்களை உருவாக்குவார்கள். இந்த விடயத்தில் இனிமேலாவது கவனம் செலுத்துவதுதான் எதிர்காலத்தில் தமிழ் மக்களுடைய நலங்களை பாதுகாப்பதற்கு உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.